2024 வருடம் உங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய வருடமாக இருக்க நமது அறக்கட்டளையின் சார்பாக குபேரர்கள் குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியுள்ளோம். இந்த குழுவில் 120 வழிபாடுகள் 12 மாதங்களில், அதாவது ஒவ்வொரு மாதமும் 10 வழிபாடுகள் சொல்லித்தரப்படும். எந்தவித கட்டணமும் கிடையாது, அனுமதி இலவசம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் குழுவின் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த குழுவில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை, மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நமது சேனல்ல மார்கழி மாதத்தின் சிறப்புகள் என்ன, செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பல பதிவுகள் கொடுத்திருக்கேன். இப்ப 3 விஷயங்களை மேற்கோள் காட்டி அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு சொல்ல போறேன். எதுக்காக? சகல செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வர வேண்டும். சகல செல்வங்களும் கிடைக்க பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆனந்தமாய் வாழ வேண்டும். எந்த விதமான கடன் தொல்லையும் இல்லாமல், பண நெருக்கடியும் இல்லாமல் வாழ வேண்டும். குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும். உங்களது பிள்ளைகள் உங்களது சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். மொத்தத்துல உங்க குடும்பம் சகல ஐஸ்வர்யத்தோடு மற்றவர் பாராட்டும்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக 3 ஆலோசனைகள் செய்ய முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டில் இருக்க சொந்தங்களா இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய சொந்தங்களா இருந்தாலும் அனைவரும் இதை செய்யுங்கள். நிச்சயமாக நான் சொன்னது நடக்கும். முதலாவது விஷயம், இந்த மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும், மார்கழி 1 தேதியிலிருந்து மார்கழி 29 தேதி வரை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்துவிட வேண்டும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடிவிட்டு வெற்றியில் திலகமிட்டு பூஜை அறையில் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். வீட்டு வாசலுக்கு வெளியே வண்ண கோலமிட்டு அந்த கோலத்தின் நடுவே ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள். அல்லது கொஞ்சம் பசுஞ்சாணம் வச்சு கொஞ்சம் அருகம்புல் அது மேல வைங்க. அல்லது பசுஞ்சாணம் வச்சு அதற்கு மேல கொஞ்சம் பூ வைங்க. அது எந்த பூவா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல கோலம் மட்டும் இட்டு அந்த கோலத்தின் இடையே கொஞ்சம் மஞ்சளும் குங்குமம் வைத்தால் கூட போதுமானது. இது மார்கழி மாதத்தின் எல்லா நாட்களும் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். மாதவிலக்கான பெண்கள், உங்க வீட்டில் இருக்க வேற யாரையாச்சும் இதை கண்டிப்பா செய்ய சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு சகல செல்வம் சேரும். இது முதல் விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம், மார்கழி மாதத்துல 29 நாள்ல ஏதாவது ஒரு நாள் இதை செஞ்சா போதும். என்ன செய்யணும்னா, சூரிய உதயத்துக்கு முன்பாக உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு நீங்கள் பங்கெடுப்பு தர வேண்டும். அதாவது அந்த அபிஷேக செலவை நீங்க எடுத்துக்கணும். இத கோவில்களை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, தனுர் அபிஷேகம், தனுர் மாத அபிஷேகம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தையும் வச்சிருப்பாங்க. அது பெரிய கோவிலா இருந்தாலும் சரி, சின்ன கோவிலா இருந்தாலும், மார்கழி மாதத்துல ஏதாவது ஒரு நாள், அது எந்த கோவிலா இருந்தாலும் பரவாயில்லைங்க, சரியா, அந்த கோவில்ல சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அல்லது அந்த அபிஷேகத்துக்குண்டான கட்டணத்தை செலுத்தி குடும்பத்துடன் அந்த அபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டால் சகல செல்வங்கள் கண்டிப்பாக தேவாதி தேவரின் அருளால உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். அடுத்தது மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் அடிக்கடி சொல்ற விஷயம், இத எல்லோரும் பின்பற்றுங்க. மற்ற 2 விஷயத்தை நீங்க செய்யாம விட்டுட்டா கூட, இதை செஞ்சா கூட கண்டிப்பா நடக்கும். அது என்ன தெரியுமா, மார்கழி மாதம் என்பது தேவர்களினுடைய விடியற் காலை பொழுது. எனவே மார்கழி மாதம் காலை உணவு தானமாக நீங்க ஒவ்வொரு நாளும் தந்தீங்கன்னா உங்களை வெல்ல யாராலும் முடியாது. மகாலட்சுமி தேவியும் அஷ்டலட்சுமி தேவிகளும் உங்க வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அன்னதானம் என்பது இறைவனுக்கு நாம் செய்யும் அரும்பெரும் தொண்டு. இந்த அன்னதான சேவையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நல்லது நடக்கும். குறிப்பாக மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அற்புதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எனவேதான் மார்கழி மாதத்துல 29 நாட்களும் ஒரு 50 ரூபாய் தினமும் அன்னதானத்திற்காக எடுத்து வைங்க. பல ஆயிரங்கள் உங்களுக்கு இறைவனுடைய அருளால உங்க குடும்பத்துக்கு வருமானம் பெருகும் என்பது நிதர்சனமான உண்மை. நான் இந்த அளவுக்கு துல்லியமா சொல்றேன் அப்படின்னா, செய்து பாருங்கள். எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம், செய்து பாருங்கள். நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு இந்த மார்கழி மாதத்துல மார்கழி அன்ன சேவா என்ற பெயரில் தினமும் காலை உணவு, தினமும் காலை உணவு 100 பேருக்கு வாங்கி தருவதற்குண்டான அத்துணை பணிகளும் செய்துள்ளோம்.
எனவே இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு மனம் இருந்தால் இந்த மார்கழி அன்ன சேவாவுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தினமும் தர முயற்சி பண்ணுங்க, அல்லது இந்த மாதத்துல ஒரு முறை தர முயற்சி பண்ணுங்க. இந்த 29 நாட்களும் சேர்த்து உங்களால தர முடிஞ்சா கூட தர முயற்சி பண்ணுங்க. தினமும் ஒரு 50 ரூபாய் நீங்கள் உழைத்த பணத்துல இல்லாதோருக்கு, ஆதரவற்றோருக்கு ஒரு 50 ரூபாய்க்கு காலை உணவு வாங்கி கொடுங்க. நிச்சயமா தேவர்களுடைய பரிபூர்ண அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன் பே நம்பர் தரப்பட்டுள்ளது. விருப்பம் இருப்பவர்கள் அதில் பணம் செலுத்தி வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. அப்படி மார்கழி அன்ன சேவால கலந்துக்க விருப்பப்படுறவங்க உங்க குடும்பத்தில் எல்லாத்துடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காலையில சிறப்பு பூஜைகள் நடைபெற்று இந்த அன்னதானம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3 அற்புதமான விஷயங்களையும் செய்து சகல செல்வத்துடன் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ இறைவனை நான் பிரார்த்தனை செய்கின்றேன், உங்களை ஆசீர்வாதங்கள் செய்கின்றேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.